வணக்கம், வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல். காரப்பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. அதை செய்கிறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 கப் கடலை எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு வறுக்கணும், கருகாமல். இது கொஞ்சம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் இது கூட 3 காஞ்ச மிளகாய் அதை கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பால் பூண்டு இடிச்சிட்டு அதையும் எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சம் உப்பு, பொரியில் உப்பு இருக்கும் அது இல்லாமல் இதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 கப் பொட்டுக்கடல சேர்த்து இதை வறுத்துக்கலாம். பொட்டுக்கடல சும்மா லைட்டாக வறுத்தா போதும், ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மசாலா சேர்க்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து இந்த சூட்லேயே இதை நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டு இப்போது இதில் 2 கப் பொரி சேர்த்துருக்கேன். பொரி நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பொரியை தனியாக வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா மொறு மொறுப்பாக இருக்குது, அதனால் நான் இதில் சேர்த்து கலந்து விடுறேன். இந்த சூட்லேயே நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். அவ்வளவுதான் சுவையான காரப்பொரி. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்யலாம், ரொம்ப நேரம் ஆகாது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.